ஹாய். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, வந்து குழந்தைங்களுக்கு 1 இயருக்கு முன்னாடி கண்டிப்பாக கொடுக்கவே கூடாத ஃபுட்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ அதில் நம்பர் 1 ஃபுட் வந்து ஹனி, தேன். இது வந்து ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா, அதில் இருக்க பாக்டீரியா வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபேண்ட் போட்டுலிசம் அப்படின்ற ஒரு டிசீஸ் வர்றதுக்கான ஹையர் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரீசன்னால் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. செகண்ட் ஃபுட் வந்து சுகர். ஸோ சுகர் வந்து கண்டிப்பாக ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, வந்து இப்போ நம்ம 1 இயருக்கு முன்னாடி கொடுக்கறது வந்து அவங்க லேட்டர் ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு வந்து டூத் டீகே, பல் சொத்தை ஆகிறதா இருக்கட்டும், ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அது தவிர வந்து ஒபிசிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து லேட்டர் ஸ்டேஜில் வந்து நிறைய சான்ஸ் இருக்குது வரத்துக்கு. அதனால ஸ்ட்ரிக்டாக 1 இயர்க்குள்ளே சுகர் கொடுக்கக்கூடாது. சுகர் அப்படின்னா ஸ்வீட்ஸும் பொருந்தும், பிஸ்கெட்ஸோ இல்லை இந்த மாதிரி எதுலெல்லாம் வந்து சுகர் கண்டென்ட் இருக்கோ எல்லாமே பொருந்தும், எல்லா ஐட்டம்ஸுமே பொருந்தும். அடுத்து வந்து சால்ட். சால்ட்டில் என்ன அப்படின்னா, வந்து அதே மாதிரி தான் 1 இயர்க்குள்ளே நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, லேட்டர் ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வராமல் தடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம இந்த 1 இயர்க்குள்ளே வந்து நம்ம கரெக்டாக வந்து அவங்களுக்கு சால்ட் இல்லாமல் கொடுக்கணும். ஸோ சால்ட்டை வந்து டைரெக்ட் சால்ட் மட்டும் இல்லை, இப்போ நம்ம பிஸ்கெட்ஸ்லேயா இருக்கட்டும், இல்லை ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, கெச்சப்பு, இந்த மாதிரி சாசஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல எல்லாமே வந்து சால்ட் கண்டிப்பா இருக்கும். சோ அதெல்லாமே இந்த மாதிரி எந்த அன்வான்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே, ஜங்க் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்றது பெட்டர். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டீ காஃபி. சோ டீ காஃபி கண்டிப்பா 1 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க மாட்டோம், பட் ஆனா வந்து 3 வயசு ஆயிடுச்சு, 4 வயசு ஆயிடுச்சு, சும்மா டேஸ்ட் கொடுக்கறதோ இல்ல அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறது கூட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து அதனால வந்து அயன் அப்சார்ப்ஷன் வந்து கம்மியாயிடும். டீ காஃபில இருக்க கெஃபைன்னால அயன் ப்ராப்பரா அப்சார்ப் ஆகாது. ஸோ அதனால அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஐட்டம் என்னன்னா வந்து இந்த சோக்கிங் ஹசார்டுக்காக நான் சொல்ல வர்றது, அதாவது இந்த நட்ஸில் வந்து இந்த பொட்டுக்கடலை இருக்குது, அதுக்கப்புறமா கடலை இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரவுண்டாக கரெக்டாக அவங்க ஏர்வேல போய் பிளாக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் கடலை கொடுக்கணும், பொட்டுக்கடலை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து முழுசாக கொடுக்காதீங்க, ஓகேங்களா? அது உடச்சும் கொடுக்காதீங்க, வேறு ஏதாவது ஃபார்மில் பியூரி பண்ணி. இப்போ கடலெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்து பீனட் பட்டர்னு ஒன்று பண்ணுவாங்க, நல்லா போட்டு அதை வறுத்துட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் லைட்டாக வந்து தாய்ப்பால் கலந்து அந்த மாதிரி வேணால் ஒரு கொஞ்சமாக வேணால் கொடுக்கலாம், பட் ஆனால் வந்து முழுசாவோ இல்லை உடச்சோ வந்து தெரியாமல் கூட கொடுத்துடாதீங்க, அது தொண்டையில் போயிட்டு மாட்டிக்கும். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தான் வந்து 1 இயர்க்குள்ளே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் பீடியாட்ரிஷியனை கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.